ஏய் சும்மா இருங்க பாத்துக்கறேன். லைவ்ல தான் ஓடிட்டு இருக்குதே, எல்லாரும் பாக்கட்டும், உலகம் பூரா பாக்கட்டும். என்னக்க குரங்கு இப்ப ஃபாரஸ்ட் ஆபீஸரோட அனுமதியோடங்க பாருங்க, ஃபாரஸ்ட் ஆபீஸோட அனுமதியோட இத்தனை குரங்கு ரத்தம் ஓடுத்தது. ஒவ்வொரு பேரும் பதில் சொல்லி ஆகணும். இந்த குரங்குகளுக்கு ரத்தம் பொறியில் அடிபட்டு இருக்குது. மலைகளிலும் மலைகளை ஒட்டியுள்ள பகுதிகளிலும் குரங்கு இருப்பது தவிர்க்க முடியாத இயற்கை சார்ந்த விஷயமாகும். அதன்படி சேருராயன் மலைப்பகுதியில் ஏற்காடு மலைக்கு செல்லும் பிரதான சாலையில் மலை அடிவார பகுதிகளில் ஏராளமான குரங்குகள் சுற்றித் திரிந்து வருகின்றன. இந்த நிலையில் ஏற்காடு அடிவார பகுதியில் உள்ள சில தனியாரின் கடைகளுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் உடைமைகளை குரங்குகள் சேதைப்படுத்தி விடுவதாக கூறி சம்பந்தப்பட்ட கடை உரிமையாளர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் வனத்துறையினர் இன்று கூண்டு வைத்து குரங்குகளை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டதாக தெரிகிறது. தனியாரின் ஒத்துழைப்போடு அடிவார பகுதியில் சுற்றித்திருந்த குரங்குகளை கம்பிகளை கொண்டு இழுத்து வந்து கூண்டில் அடைத்ததாகவும், இதில் சில குரங்குகளுக்கு காயம் ஏற்பட்டு அதில் இருந்து ரத்தம் வழிந்ததாகவும், இதனையும் பொருட்படுத்தாமல் கூண்டோடு குரங்குகளை வேறு இடங்களுக்கு வனத்துறையின் எடுத்துச் சென்றதாகவும் கூறப்படுகிறது. ஒரு சில குரங்குகளை அடைத்து வைக்க வேண்டிய கூண்டில் 10க்கும் மேற்பட்ட குரங்குகளை அடைத்து வைத்து சித்திரவதை செய்ததாகவும் கூறப்படுகிறது. இதனை அப்பகுதியில் ஆன்மீக பணியில் ஈடுபட்டு வரும் சிலர் பார்த்து குரங்குகளை இப்படி சித்திரவதை செய்து எடுத்துச் செல்வதை கண்டித்தும், வன விலங்குகளை காப்பாற்ற வேண்டிய வனத்துறையினரே குரங்குகளுக்கு காயத்தை ஏற்படுத்தி அதனை பிடித்து செல்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் சேலம் ஏற்காடு பிரதான சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் ஏற்காட்டிலிருந்து சேலம் நோக்கி வந்த வாகனங்களும் சேலத்திலிருந்து ஏற்காட்டிற்கு செல்லும் வாகனங்களும் அணிவகுத்து நின்றன. இதனால் போக்குவரத்து பாதிப்படைந்தது. இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த காவல்துறையினர் மற்றும் வனத்துறையினர் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது இரு தரப்பினருக்கும் கடும் வாக்குவாதமும் ஏற்பட்டது. இதனால் அங்கு பதற்றமான சூழலும் நிலவியது. இதனைத் தொடர்ந்து நீண்ட நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு மறியலை கைவிட்ட மக்கள் குரங்குகளை மலை அடிவார பகுதியிலே விடுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். மேலும் இதுபோன்று குரங்குகளுக்கு காயத்தை ஏற்படுத்தும் வகையில் நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடாது என்றும் கோரிக்கை விடுத்தனர். இரண்டு மாசத்துக்கு முன்னாடி எல்லா குரங்கும் இங்க இருந்து அப்புறப்படுத்திட்டாங்க, அடிச்சு சித்திரவதை பண்ணி மண்டையை உடைச்சி ரத்தம் வர வச்சு கைய காலை உடைச்சி எல்லாம் கூண்டில் அடைக்கிறேன்னு சொல்லி கொண்டு போய் விட்டாங்க. கேட்டதுக்கு இது எதுக்குங்க பிடிச்சிட்டு போறீங்கன்னு சொன்னதுக்கு என் செல்போன்லாம் பிடிங்கி வச்சுக்கிட்டு என்னை வந்து அங்க வந்து குடியிலுக்கே அடிக்கிறதுக்கு வந்து பிரச்சனை பண்ணி கெட்ட கெட்ட வார்த்தையில பேசினாங்க. அதனால அமைதியாக விட்டுட்டேன். இன்னைக்கு காலையில வந்து பார்க்கறேன், அதே மாதிரி இன்னும் மிச்சம் மீதி ஒரு 10 குரங்கு தாங்க இருக்குது. இந்த ஆறுபடையப்பம் கோயிலுக்கு அடிவாரத்துக்கு வர கோயில் குரங்கு இருக்குங்க. இந்த 10 குரங்கையும் தூக்கிட்டு போய் மண்டையை உடைச்சிருக்கு. மண்டையிலேருந்து ரத்தம் வருது. எப்படி வருதுன்னு கேட்டால் கண்ணில் பார்த்தீங்கன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் சாட்சியாக சொல்ல முடியும். ரத்தமாக ஊற்றுது, மண்டையிலேருந்து காதுலேருந்து ஊற்றுது, இடுப்பில் குத்திருக்கிறாங்க. குட்டி குட்டி குரங்கெல்லாம் அடிபட்டு ரத்தமாக ஊற்றுதுங்க. ஒரு 15-20 குரங்கு மேலே இருக்கும். எல்லாத்தையும் பிடிச்சிட்டு சொல்ல சொல்ல வண்டி அப்பையும் காவல்துறை அதிகாரிகளாம் இருந்தாங்க. கேட்டேன், ஐயா நிறுத்த சொல்லுங்கள் வண்டியை அப்படின்னு. அதுபடி எடுத்துகிட்டு ஓடுறாங்க, எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ நாங்கள் துரத்திட்டு போய் உயிரில் பொங்க வரைக்கும் போய் வனத்துறை தாங்க அவங்களும் சப்போர்ட் பண்ணி தாங்க எடுத்துகிட்டு போனது. அவர்கிட்ட கேட்டாங்க, வனத்துறை அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட கொடுத்தாங்க. யாரும் என்னங்க ஐயா இப்படி நடக்குது, எந்த அனுமதியில எந்த சட்டத்தில் அனுமதி வாங்கினீங்கன்னு கேட்டதுக்கு, நீ யார் அதைக்கிறதுக்கு உன் பல்ல உடைக்கிறதுக்கு நான் வந்துகிட்டே இருக்கேன், நீ அங்கேயே இருறா ஒரு நிமிஷம் அப்படின்னு என் பல்ல உடைக்கிறேன் என் கையை களை உடைக்கிறேன்னு சொல்லி வன அதிகாரி என்கிட்ட பேசினார். என் பேர் தெரியலங்க. வன விலங்குகள் வாழும் பகுதியில் மனிதர்களாகிய நாம் சென்று வசித்து விட்டு அந்த வனவிலங்குகள் நமக்கு தொல்லை கொடுப்பதாக கூறி அதை அதனுடைய இடத்திலிருந்து அப்புறப்படுத்துவது எந்த விதத்தில் நியாயம் என்ற கேள்வி எழாமல் இல்லை.